ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ரா சுகர் தான் உபயோகப்படுத்துகிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெதுவெதுப்பான பால் 1 கப் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஈஸ்ட் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இதுலேயே 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு பிடிக்கலைன்னா 3 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு பிடிக்கலைன்னா மைதா மாவு கூட போட்டுக்கலாம். பால் பத்தலை, இன்னுமே ஒரு 1/2 கப்பு பால், வெதுவெதுப்பான பால் ஊற்றிக்கிட்டேன். பால் பிடிக்கலன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், அதுவுமே வெதுவெதுப்பாக தான் ஊற்றணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மாவு இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டு நம்ம அமைத்து அமைத்து பிசைஞ்சிக்கலாம். மறுபடியும் விரித்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஷேர் பண்ணி ஊற்றிக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி மடித்து மடித்து ஒரு 7-8 தடவை போட்டு மடித்து மடித்து நம்ம செய்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மடித்து மடித்து செய்துக்கலாம். நான் 1-8 தடவை செய்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் காமிக்கிறேன். மாவு பாருங்கள், டபுளாக பொங்கிருச்சு. இந்த மாவு அப்படியே 2 பிரிச்சுக்கலாம். நான் 1 இதில் கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு கொக்கோ பவுடர் போடுறதுக்கு பிடிக்கலன்னா மாவு பிசையும் போது 2 பிரித்து கொக்கோ பவுடர் போட்டு பிசைஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாவு எல்லாமே கலந்த மாதிரி வரும், அதனால தான் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்தேன். உங்களுக்கு அப்படியே பிசையணும் விருப்பப்பட்டால் அப்படி கூட பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இப்போ நல்லா ஒரே ஈவனாக ஆயிடுச்சு. எல்லா மாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒயிட் மாவையும் சாக்லேட் மாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நீள்வாக்கில் தேய்ச்சிக்கலாம். நம்ம ப்ரெட்டு டின்னு சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். ஒயிட் மாவும் அப்படியே தேய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒயிட் உள்ளார இந்த ப்ரௌன் மாவு எடுத்து வச்சு அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். அதான் நம்ம பனானா ஷேப் ப்ரெட்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்து வைக்கும்போது ஷேப் வந்து பனானா ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு சைடில் கட் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக செஞ்சிங்கன்னா நீளமாக வந்துடும். நல்லா கொஞ்சம் திரட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வச்சு மூடி வச்சுக்கலாம். எல்லா பீஸையும் வச்சு எல்லாமே ரெடி பண்ணோடனே மேலே ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா டபுளாக பொங்கியிருக்கு. மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 1 ஹவர் வச்சு எடுத்தேன். 60 நிமிஷத்தில் எனக்கு ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சமாக ப்ரெஷ் பண்ணுங்க, ஆயில் நிறைய ஆயில் போடல, ப்ரெஷ்ஷில் இருக்கிறது மட்டுமே. நல்லா சாஃப்டான ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட் பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பனானா மாதிரியே இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டான ப்ரெட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.